வெல்கம் வியூவர்ஸ். அது April 1, 1984. 28 வயதான ஜேம்ஸ் தன்னுடைய கண்ணை திறந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய உடம்பு முழுவதுமே ஸ்னோவால கவரான மாதிரி இருந்திருக்கு. ஆனா அந்த ஸ்னோ ஒயிட் கலர்ல தெரியாம ரெட் கலர்ல தெரியுது. அதே நேரத்துல அவர் மூச்சு விட ட்ரை பண்ணும் போது அவருடைய செஸ்ட் கிட்ட ரொம்பவே வலி ஏற்பட ஆரம்பிக்குது. தன்னுடைய வாய்க்குள்ள நாக்க மூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவருடைய வாய்க்குள்ள ஏதோ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸோட சேர்த்து ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்ன அப்படின்னு கீழே துப்பி பார்க்கும் போது தான் தெரியுது, தண்ணி மாதிரி தெரிஞ்சது அவருடைய பிளட். அண்ட் அந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சது அவருடைய உடஞ்ச பட்கள். எஸ், அவருடைய உடம்பு மேல கவராயிருக்கிற ஸ்னோ அவருக்கு ரெட் கலர்ல தெரியறதுக்கு காரணமோ அது முழுக்கவே அவருடைய ரத்தம் தான். உடனடியா இப்ப பதட்டமான ஜேம்ஸ் அவருடைய கையை தூக்க முயற்சி பண்றாரு. பட் அவருடைய கையை தூக்க முடியல. ஓகே அப்படின்னு இன்னொரு கையை தூக்க முயற்சி பண்றாரு. இந்த கையை அவரால் மூவ் பண்ண முடியுது. ஆனா கொஞ்சமா அப்படி பண்ணதுக்கே ரொம்பவே பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அந்த வலி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சமா தன்னுடைய கையை நகர்த்தினதுக்கே ஜேம்ஸ் வலியில அழுக ஆரம்பிக்கிறாரு. அவருடைய உடம்பு முழுக்கவே பல இடங்கள்ல வலிக்க ஆரம்பிக்குது. அவருக்கோ தனக்கு என்ன நடந்திருக்கு, நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிற எதுவுமே புரியல. கேக்குறதுக்கு பொய் மாதிரி இருக்கிற, சுத்தமா நம்பவே முடியாத, ஆனா உண்மையில நடந்த நிகழ்வை பத்தி தான் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன் சீரிஸ் உடைய இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டி கோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுற அந்த ஒரு சின்ன லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனை தரும். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், யூடியூப்பில் காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்பில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்கே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய சேனல் இருக்குது, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ எங்க இருக்கோம், நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு புரியாம இருந்த ஜேம்ஸ் சுத்தி முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய பனிமலை இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்க்கும் பொழுதுதான் ஒருவேளை நம்ம இந்த பனிமலை மேல ஏற முயற்சி பண்ணிருப்போமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. எஸ், ஜேம்ஸ் ஒரு மவுண்டன் கிளைமர். இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்பவே டேஞ்சரஸான மலைகளுக்கு போய் அது மேல ஏறி சாகசம் பண்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஜேம்ஸுக்கு சடனா எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சது. அவரு இப்ப இருக்கிறது கனேடியன் ராக்கிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பனிமலை பகுதி. 11,000 அடி உயரமுள்ள இந்த மலையில ஏறுவதற்கு இவர் மட்டும் இல்ல, இவரு கூட இவருடைய ஃப்ரெண்ட் ரிச்சர்டும் கூட வந்திருந்தாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிச்ச ஜேம்ஸுக்கு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மலை மேல ஏறிட்டு இருக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய அவலஞ்ச் வந்து இவங்களை அடிச்சது அவருக்கு ஞாபகம் வருது. ஆனா அந்த அவலஞ்ச் அடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இவருக்கு ஞாபகம் வரல. பட் மேல ஏறிட்டு இருந்த இவருடைய ஃப்ரெண்டோட சேர்த்து ரெண்டு பேருமே ரொம்பவே உயரத்துல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. இவங்க எவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்திருக்காங்க அப்படிங்கறத ரெஃபரன்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னா, 1,250 அடி உயரமுள்ள எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கை விட இவங்க விழுந்த உயரம் ரொம்பவே அதிகம். அந்த அவலஞ்சோட சேர்த்து அடிச்சு கீழே இழுத்துட்டு வரப்பட்டிருக்காங்க.
ஜேம்ஸுக்கு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா இப்ப தான் கூட வந்த தன்னுடைய ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சுத்தி முத்தியும் தேட ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கும் ஒன்னும் ஆயிருக்காது, சோ ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அவரு நினைச்ச மாதிரியே இவருக்கு கொஞ்சம் தூரத்துல யாரோ படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா அது கண்டிப்பா தன்னுடைய ஃப்ரெண்டா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனடியா படுத்திருந்த ஜேம்ஸ் எந்திரிச்சு உட்கார்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அவருடைய உடல் முழுக்கவே பல இடங்கள்ல எலும்பு முறிஞ்சிருந்ததால அவரால் எந்திரிக்க கூட முடியல. ஆனா ஜேம்ஸுக்கோ எப்படியாவது தன்னுடைய ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. சோ வானத்தை பார்த்து படுத்துட்டு இருந்தவரு அப்படியே திரும்பி குப்புற படுக்கிறாரு. அப்படி ரோல் ஓவர் ஆகி தன்னுடைய நல்லா இருந்த ஒரு கையுடைய முட்டியை யூஸ் பண்ணி அவ்வளோ வழியிலையும் அந்த பனியில அப்படியே மெதுவா ஊர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி பக்கத்துல போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அவருடைய ஃப்ரெண்ட் ரிச்சர்டுடைய உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்லை, அவருடைய செஸ்ட்லயும் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை, அவருடைய செஸ்டும் மூவ் ஆகல. அது மட்டும் இல்ல, அவருடைய தலை அப்படியே ட்விஸ்டான மாதிரி திரும்பி இருந்திருக்கு. ரிச்சர்ட் இறந்து போயிட்டாரு. இதை பார்த்து மனசு உடைஞ்சு போன ஜேம்ஸ் அப்படியே திரும்பி படுத்து அந்த இடத்திலேயே அழுக ஆரம்பிக்கிறாரு. உடம்பு முழுக்கவே தாங்க முடியாத வலி, குளிர், இது எல்லாமே சேர்ந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் இப்ப அவருக்கு பக்கத்துல இறந்து கிடக்குற அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தவிர அவரை சுத்தி பல கிலோமீட்டர் அளவுக்கு மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் தான் அது. அது மட்டும் இல்ல, ஜேம்ஸ் மற்றும் ரிச்சர்ட காணோம் அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலி நோட்டீஸ் பண்றதுக்கே இன்னும் 4 நாட்கள் ஆகும். பிகாஸ் அப்பதான் அவங்க வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஜேம்ஸ் தன்னுடைய நிலைமையை நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. இங்க நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லை, நம்மளால எந்திரிச்சு நகர கூட முடியாத அளவுக்கு நம்மளுடைய உடம்புல எலும்புகள் முறிஞ்சு போயிருக்கு. ஸோ நம்ம இந்த குளிர்ல இங்கேயே சாக போறோம், இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய கடைசி நிமிடங்கள் அப்படின்னு அவருடைய இறப்பை அவரே ஏத்துக்கிட்டு அப்படியே படுத்துட்டு அவர் சாகிறதுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு 20 நிமிடங்கள் ஆகுது, அவருடைய உடம்பு முழுக்கவே உணர்ச்சி இல்லாம போகுது. ஜேம்ஸ் ஹைப்போதெர்மியா ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அப்பதான் அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு பெண்ணுடைய குரல் கேட்க ஆரம்பிக்குது. அந்த பெண் அவருக்கு பின்னாடி இருந்து அவர்கிட்ட நடந்து வந்து உன்னால முடியும், எந்திரி, நடக்க ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜேம்ஸுக்கு இங்க தான் கூட இன்னொரு நபர் இருக்காங்க அப்படிங்கிறது சடனா கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணுடைய குரல் ரொம்பவே காமா, ரொம்பவே மென்மையா இருந்திருக்கு. இது ஜேம்ஸுக்கு அவருடைய அப்போதைய சூழ்நிலைய அப்படியே மறந்து அவருடைய மூளையில சில மாற்றங்களை ஏற்படுத்துது. சடனா தன்னால முடியவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவரு இந்த பெண்ணுடைய குரல் கேட்டதால தன்னால முடியும், நான் இங்க சாக மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தே தீருவேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப படுத்துட்டு இருந்த ஜேம்ஸ் அப்படியே பின்னாடி திரும்பி அந்த பெண்ணை பார்க்கிறாரு. அப்ப அங்க நின்னுட்டு இருந்த அந்த பெண் உங்களுடைய கோட்டை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜேம்ஸ் அங்க பக்கத்துல கீழே விழுந்து கிடக்குற அவருடைய பேக்ல இருந்து தன்னுடைய ஒர்க் ஆயிட்டு இருக்கிற ஒரு கையால தாங்க முடியாத வலியோட அந்த பேகை இழுத்து அந்த பேக்குள்ள இருந்து கோட்டை எடுக்கிறாரு. அந்த கோட்ல தன்னுடைய உடஞ்ச கையையும் உள்ள விட்டு கோட்டை போட்டுக்கிறாரு. இப்போ அந்த பெண்ணுடைய குரல் ஓகே இப்ப கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுது. அதே போல ஜேம்ஸும் அந்த பேக்ல இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து ஓபன் பண்ணி கொஞ்சம் தண்ணியை குடிக்கிறாரு. அப்ப அந்த தண்ணி அவருடைய வாய்க்குள்ள போகும் பொழுது ஏதோ ஊசிய முழுங்குற மாதிரி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறதே அவ்வளோ வலியை தந்திருக்கு. இப்ப அந்த பெண்ணுடைய குரல் உங்க பக்கத்துல இருக்கிற மரத்துடைய கிளைய பிடிச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லுது. ஜேம்ஸும் அவருடைய ஒர்க் ஆயிட்டு இருக்கிற ஒரு கையால அந்த மரத்துடைய கிளைய பிடிச்சு எந்திரிக்க ட்ரை பண்றாரு. அவருடைய முழுவதுமா நொறுங்கி போன 2 கால்களால அவர் இப்ப எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறத அவராலேயே நம்ப முடியல. இப்போ அந்த பெண்ணுடைய குரல் ஓகே இட்ஸ் டைம் டு மூவ் அப்படின்னு சொல்லுது. ஜேம்ஸும் அங்கிருந்து மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்ணும் ஜேம்ஸை தொடர்ந்து பின்னாடியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. முழங்கால் வரைக்குமே இருக்கிற அந்த ஸ்னோல ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுமே ரொம்பவே கஷ்டமா, உடம்பு முழுக்கவே இருக்கிற பெயின் ரணமா இருந்திருக்கு. இருந்தாலுமே ஜேம்ஸ் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு.
அப்படி ஒவ்வொரு முறையுமே ஜேம்ஸ் இதுக்கு மேல தன்னால நடக்க முடியாது அப்படிங்கிற மனநிலைமைக்கு வரும் பொழுதெல்லாம் அந்த பெண்ணுடைய குரல் உங்களால முடியும் நிக்காம போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கு. இப்படியே தொடர்ந்து 4 மணி நேரங்கள் நடந்ததுக்கு அப்புறமா ஜேம்ஸும் அவருடைய ஃப்ரெண்ட் ரிச்சர்டும் இந்த மலையில ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த கேம்ப் கிட்ட வர்றாரு. அப்படி அந்த டென்ட்டை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாகறாரு. உடனடியா அந்த டென்ட்டுக்குள்ள போறதுக்கு வர்றாரு. பிகாஸ் அவருக்கு தெரியும் அந்த டென்ட்டுக்குள்ள தூங்குறதுக்கான வார்ம் ஸ்லீப்பிங் பேக், சாப்பிடுறதுக்கு ஃபுட், குடிக்கிறதுக்கு தண்ணி அப்படின்னு உயிர் காக்குற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அப்படி அந்த டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தனக்கு இவ்வளவு நேரமா வழி காட்டுன தன்னை இங்க கூட்டிட்டு வந்த அந்த பெண்ணிற்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. அப்படி திரும்பி பார்த்தப்ப அங்க யாருமே இல்ல. அது மட்டும் இல்ல, கீழே ஸ்னோல தரையில பார்க்கும் பொழுது அதுல இவரு நடந்து வந்ததற்கான ஒரே ஒரு கால் தடம் மட்டும்தான் இருந்திருக்கு. சோ இவ்வளவு நேரமா ஜேம்ஸ் கிட்ட பேசிட்டு வந்த அந்த பெண் உண்மையா இல்லவே இல்லை. இதை நினைச்சு ரொம்பவே ஷாக்கான ஜேம்ஸுக்கு இப்போ அந்த டென்ட்டுக்குள்ள போய் உயிர் தப்பிக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் தோணுது. சோ அந்த டென்ட்டுக்கு பக்கத்துல போய் அந்த டென்ட்டை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவருடைய விரல்கள் ரொம்பவே அடிபட்டு இருந்ததால அந்த டென்ட்டுடைய ஜிப்ப கூட ஓபன் பண்ண முடியல. பட் பக்கத்துல இருந்த குச்சியை வச்சு எப்படி அந்த டென்ட்டுடைய ஜிப்ப ஓபன் பண்ணி உள்ள போறாரு. அங்க இருக்கிற ஸ்லீப்பிங் பேக்கை ஓபன் பண்ண முயற்சி பண்றாரு, ஆனா சுத்தமா முடியல. ஓகே, அட்லீஸ்ட் இப்ப நெருப்பாவது பத்த வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு, ஆனா அதுவுமே அவரால் பண்ண முடியல. இப்ப ஜேம்ஸுக்கு இப்ப கேம்ப் சைட்டுக்கு டென்ட்டுக்கு வந்துமே நம்ம உயிர் பிழைக்க போவதில்ல. பிகாஸ் இங்க இருக்கிற எதையுமே நம்மளால யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஜேம்ஸுக்கு மறுபடியுமே சில வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிக்குது. இப்ப ஜேம்ஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த வாய்ஸும் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி உண்மையா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா சில நொடிகளிலேயே 3 ஸ்கீயர்ஸ் அங்க வராங்க, ஜேம்ஸ பாக்குறாங்க. அதிர்ஷ்டவசமா அதுல ஒருத்தர் மவுண்டன் கைடு, இன்னொருத்தர் நர்ஸ். இப்ப ஜேம்ஸ பார்த்த உடனே அவர் இறக்கும் தருவாயில் இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த நர்ஸ் உடனடியா பக்கத்துல ஓடி வந்து நெருப்பை பத்த வச்சு ஜேம்ஸ் ஸ்லீப்பிங் பேக்ல படுக்க வச்சு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்றாரு. அதே நேரத்துல அந்த மவுண்டன் கைடோ உடனடியா ஹெல்ப் தேடி போறாரு. கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு ஹெலிகாப்டர் அங்க வருது, ஜேம்ஸ அங்கிருந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஜேம்ஸ் முழுமையா குணமடைஞ்சதுக்கு அப்புறமா பல வருடங்கள் கழிச்சுதான் தனக்கு நடந்த இந்த விசித்திரமான நிகழ்வையே வெளியே சொல்றாரு. அதாவது அவலான்ச் அவங்கள ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா தன்னுடைய ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் இறந்ததுக்கு அப்புறமா நம்மளுமே இங்கதான் சாக போறோம் அப்படின்னு அவர் படுத்துட்டு இருக்கும் போது அந்த பெண்ணுடைய குரல் மட்டும் கேட்கல அப்படின்னா, தன்னை அங்கிருந்து எந்திரிச்சு நடக்க சொல்லி வற்புறுத்தல அப்படின்னா கண்டிப்பா நானும் அங்கேயே இறந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏன் பல வருடங்களா இதை வெளியே சொல்லல அப்படின்னா, இதை வெளியில சொன்னோம் அப்படின்னா எங்க எல்லாருமே நம்மள பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் சொல்லாம இருந்திருக்காரு. ஆனா ஒன்ஸ் இதை வெளியே சொன்னதுக்கு அப்புறமா தான் அவருக்கு தெரிய வருது இது இவருக்கு மட்டும் நடக்கல, இந்த மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு இன்விசிபிள் பர்சன் ஹெல்ப் பண்ற ஃபினோமினானுக்கு ஒரு பெயரே இருக்கு, தி தேர்ட் மேன் எஃபெக்ட். இதன்படி தேர்ட் மேன் அப்படிங்கிற ஒரு மிஸ்டீரியஸான உருவம், ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி நொடியில யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்லாத அந்த சூழ்நிலையில தானா உருவாகி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிள்க்கு 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை தீவிரவாதிகள் விமானத்துல தாக்கி அழிக்கும் போது அதுல அந்த 2 டவர்ஸுமே இடிஞ்சு கீழே விழுகிறப்ப செகண்ட் டவர்ல கடைசியா தப்பிச்ச ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் அந்த செகண்ட் டவருக்குள்ள சிக்கி இருக்கிறப்ப வெளியே வர்றதுக்கு எந்த வழி அப்படின்னே கண்ணே தெரியாதப்ப எந்த வழியா நீ வெளியே போகணும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லிட்டே இருந்துச்சு அப்படின்னும், அதை ஃபாலோ பண்ணி தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளா என்னுடைய ஃபேமிலியில நடந்த ஒரு விஷயமே எனக்கு ஞாபகம் வருது. இதை என்னுடைய அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு நடந்த விஷயம்தான் இது. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க, அதாவது நான் அவங்களுடைய வயிற்றுல இருக்கேன். அப்போ ஒரு நாள் நைட்டு எங்க அம்மாக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் பயங்கரமா சண்டை வந்திருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல எங்க அம்மா இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்கவே வேண்டாம் அப்படின்னு அங்க பக்கத்துல இருக்கிற கிணத்துல போய் குதிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்க இருந்தது ஒரு கிராமம், அந்த டைம்ல பெருசா கரண்ட் எல்லாம் கிடையாது.
அது நைட் டைம் அப்படிங்கறதால ரொம்பவே இருட்டா தான் இருந்திருக்கு. அந்த கிராமத்திலிருந்து பக்கத்துல ஒரு காடு இருக்கும், அந்த காட்டு கூட தான் ஒரு கிணறு இருக்கு. சோ அந்த கிராமத்திலிருந்து அந்த கிணத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி தடம் இருக்கும். அந்த வண்டி தடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுத்தியுமே புதர்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவுல தான் நடந்து போகணும். எங்க அம்மாவுமே சண்டை போட்ட கோவத்துல அந்த கிணத்துல குதிக்கிறதுக்காக அந்த வண்டி தடத்துல நடந்து போயிருக்காங்க. அப்படி அந்த நடு இரவுல அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு பாட்டி சத்தம் போட்டிருக்காங்க. இந்த பாட்டி யாரு அப்படின்னா, என்னுடைய அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டி. இந்த நேரத்துல இங்கெங்க நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பாட்டி என்னுடைய அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. என்னுடைய அம்மாவோ, இல்ல என்னால இனி வாழவே முடியாது, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டியோ என்னுடைய அம்மா கிட்ட, என்ன இப்படி பேசிட்டு இருக்க, எந்த வீட்டுலதான் சண்டை வராம இருக்கு, அதுக்கு உடனடியா சாக போறதா, அது மட்டும் இல்லாம நீ இப்ப தனியால் இல்ல, உன்னுடைய வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, அதை நீ நினைச்சு பாத்தியா, அதுக்காகவாது நீ வாழணும், வா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவை அங்கிருந்து எங்க அம்மாவுடைய வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுமே திரும்பி பாத்திருக்காங்க, அங்க அந்த பாட்டி இல்ல. இப்ப எங்க அம்மா தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில அதே பாட்டி எங்க அம்மாவுடைய வீட்டுக்கு வராங்க. அப்ப எங்க அம்மா அந்த பாட்டி கிட்ட, அக்கா நேத்து நைட்டு நீங்க மட்டும் வரல அப்படின்னா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பாட்டியோ, என்ன சொல்ற, நான் இங்க வந்தேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அம்மாவும், ஏங்கா நேத்து நைட்டு தான் நான் என் வீட்டுக்காரரோட சண்டை போட்டுட்டு அந்த கிணத்துல குதிக்கிறதுக்காக அந்த வண்டி தடத்துல நடந்து போயிட்டு இருந்தேன், அப்ப நீங்க தானே என்ன வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டியோ, என்னடி சொல்ற, நான் நைட்டு 8 மணிக்கே தூங்கிட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா சுத்தமா நம்பவே இல்ல. ஆனா அந்த பாட்டியோ ரொம்பவே உறுதியா, நான் வீட்டுலதான் இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, அந்த வண்டி தடத்துக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருந்திருக்கு, அந்த சாமி தான் என்னோட உருவத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத என்னுடைய அம்மா இப்ப சொல்லும் போதும் ரொம்பவே பயம் கலந்த ஆச்சரியத்தோட சொல்லுவாங்க. சோ இது என்னுடைய ஃபேமிலியிலேயே நடந்த ஒரு விஷயம். சோ இந்த விஷயத்தை ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். அதாவது இந்த தேர்ட் மேன் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷயமா, அல்லது சர்வை வானவங்களுடைய சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இங்க இந்த கேஸ்ல உயிர் பிழைச்ச ஜேம்ஸும் ஒரு ஏத்தியஸ்ட், நாத்திகவாதி, ஆல்சோ ஜேம்ஸ் ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை காப்பாத்தின அந்த பெண்ணை நான் ஒரு ஏஞ்சலாகவோ அல்லது வேறு மத சம்பந்தப்பட்ட நம்பிக்கையாவோ நான் பார்க்கல. நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, எனக்கு தேவைப்படுற நேரத்துல ஏதோ ஒண்ணு அங்க பிரசன்ஸா இருந்து எனக்கு உதவி பண்ணிருக்கு அப்படிங்கறத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ டியர் எஸ்டிஐ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இது என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நடக்கிறது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குமா, அல்லது அது மனிதனுடைய உயிர் வாழணும் அப்படிங்கிற சர்வைவல் இன்ஸ்டிங்டா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய அம்மாக்கு நடந்த மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.